ஓம் சாந்தி. அனைத்து சிரேஷ்டமான தபஸ்வி மூர்த்தி ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு அழகான நற்காலை வணக்கம். நாம் இன்று தியாக விருத்தி மூலமாக தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள் என்கின்ற தலைப்பினில் பகுதி 6 பார்க்கலாம். தியாக மூர்த்தி ஆவதற்கு சாதனையின் ஆதாரத்தில் சாதனங்களை காரியத்தில் பயன்படுத்த வேண்டும். இதற்கு நமக்கு பாபா கூறுகின்ற மகா வாக்கியத்தின் கருத்துக்கள் இதோ: ஏதேனும் இடத்தின் வாயு மண்டலத்தை சக்திசாலி ஆக்குவதற்கு தனது அவ்யக்த சொரூபத்தின் சாதனை தேவை. இதற்காக அடிக்கடி அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். எந்த விஷயத்தில் சாதனை மேற்கொள்கின்றோமோ அந்த விஷயத்தில் கவனம் இருக்கும். ஒருவேளை ஒரு காலில் நிற்கும் சாதனை என்றால் அடிக்கடி அதன் மீது கவனம் இருக்கும். எனவே சாதனை என்றால் அடிக்கடி கவனம் வைக்கும் தபஸ்யாவாகும். தாங்கள் அனைவரும் தன்னை மிகவும் பிஸியாக நினைக்கின்றீர்கள். ஆனாலும் இப்பொழுதே சிறிது ஃப்ரீயாகவும் உள்ளீர்கள். போக போக மேலும் பிஸியாகி விடுவீர்கள். ஆகையால் சுயத்திற்கு எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ சுய அப்பியாசம் சுய சோதனையில் அதாவது சுய சாதனையில் வெற்றியுடையதாக ஆக்கவும். எப்படி? விசேஷமான நாட்களில் பக்தர்கள் விரதம் மேற்கொள்கின்றார்கள், சாதனை செய்கின்றார்கள், மனதை ஒருநிலைப்படுத்துவதில் கவனம் கொள்கின்றார்கள். அப்படி சேவாதாரி குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த வைப்ரேஷன் வர வேண்டும். சகஜ யோகத்தின் சாதனை சாதனத்தின் மீது அதாவது இயற்கையின் மீது வெற்றியை ஏற்படுத்தும். சாதனம் இல்லாமல் இருக்க முடியவில்லை, இந்த சாதனம் கிடைக்கவில்லை, எனவே ஸ்திதியில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது என்றிருக்க கூடாது. இதை விடுபட்ட வாழ்க்கை என கூற முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. பாருங்க, நமக்கு பாபா அழகான வாக்கியத்தின் மூலமா புரிய வைக்கிறார். அதாவது நாம் எப்பவுமே அந்த அவ்யக்த சுரூபத்துடைய பயிற்சியை செய்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு வாயு மண்டலத்தில் தாக்கம் இருக்கும்போது நாம் அந்த அவ்யக்த சுரூபத்தின் மூலமாக நாம் அங்கு சென்று அங்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், சாந்தியின் வைப்ரேஷன், சுகத்தின் வைப்ரேஷன் நாம் கொடுக்க முடியும். இந்த சாதனையை நாம் செய்ய வேண்டும். அதனால் இதன் மீது நம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். கவனம் இங்கே பாபா இரட்டை அடிக்கோட்டிட்டு சொல்கின்றார். அதாவது ஒரு பக்தர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இவ்வளவு நாட்கள் நாம் இந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இஷ்ட தெய்வத்திற்கு இந்த கடவுளுக்கு இந்த தேவதைக்கு இப்படி நாம் பூஜை செலுத்த வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும் என்று அதில் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அது ஸ்தூல விஷயமானாலும் சரி, சூட்சமமாக மனதிற்குள் நினைக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஆக இருந்தாலும் சரி, மிகவும் கவனமாக இருக்கிறார்கள்.
அந்த மாதிரி அந்த மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். பக்தர்களே அப்படி இருக்கும் பொழுது நாம் யார்? பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அல்லவா? நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் இப்பொழுது பிஸியாக இருக்கிறோம் என்று. பொதுவாக ஞானம் கேட்க வரும்பொழுது கூட சொல்வார்கள், அவர்களும் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் இப்பொழுது நேரம் இல்லை என்று. ஆனால் பாபா திரிகாலதர்சி அவர் கூறுகிறார், உண்மையிலேயே இப்பொழுதுதான் நேரம் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கிறது. இனி போக போக நேரம் எங்கே இருக்கும்? அது புருஷார்த்தம் செய்வதற்காக இருந்தாலும் சரி, இனி ஞானம் கேட்பதாக இருந்தாலும் சரி, நேரம் இருக்கிறதா என்ன? நிச்சயமாக இல்லை. இப்பொழுதாவது நேரத்தை சமயம் இருக்கிறது, கொஞ்ச சமயம் இருக்கிறது. இந்த சமயத்தை நாம் தகுந்த முறையில் பயன்படுத்தி சமயத்தையும் வெற்றி பெற வேண்டும். அதுதான் பிறகு இயற்கையை மீது வெற்றி ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே எந்த ஒரு சாதனமும் சாதனைக்கு முன்னால் எதுவுமே இல்லை. சாதனைதான் ஆதாரமே தவிர சாதனம் அல்ல. சில நேரம் சாதனங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சாதனம் இல்லை என்றாலும் நம்முடைய சாதனை இருக்க வேண்டும். அதனால் இந்த சாதனம் இல்லையே நான் என்ன செய்வது என்று நம்முடைய ஸ்திதியில் எதுவும் ஒரு குழப்பமான நிலை ஏற்படக்கூடாது. அப்படி சாதனங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையாக இருப்பதில் பயிற்சி பெற வேண்டும். அந்த மாதிரி கவனம் கொடுத்து அந்த ஒருமுகப்படுத்தும் பயிற்சி நாம் அதிகம் மேற்கொண்டு இயற்கையையும் வெற்றி பெறக்கூடிய பிரகிருதி சித் ஆத்மாவாக சகஜ யோகியாக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.